இந்த பொருளின் அமைப்பு மட்டும் வித்தியாசமானது அல்ல, இதனை உருவாக்க பயன்படுத்தப்பட்டுள்ள பொருளும் தனித்துவமானதுதான். இது சாணத்தால் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக யானை மற்றும் காண்ட மிருகத்தின் சாணம் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் அவை காகிதம் தயாரிக்க மிகவும் ஏற்ற பொருள். இந்த இரண்டு விலங்குகளின் சாணம் நார்ச்சத்து மிகுந்தது. அவை இரண்டும் நீண்ட புல்லை உண்ணும். இவற்றுக்கு செரிமான சக்தியும் குறைவு. அதனால் அவற்றின் சாணம் நார்ச்சத்து மிக்கதாக இருக்கிறது. அவற்றை நாங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்து காகிதம் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். மற்ற விலங்குகள் எளிதாக புல்லை செரிமானம் செய்து விடுவதால் அவற்றின் சாணத்தில் போதுமான நார்ச்சத்து கிடைக்காது. இந்த சாணம் விளக்கு திரைகள், நோட்டுகள், ஏன் கடிகாரங்கள் செய்யக்கூட பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை வாங்க உலகம் முழுக்க வாடிக்கையாளர்களும் இருக்கின்றனர். சாணங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு டன் காகிதம் வழக்கமான முறையில் காகிதம் தயாரிப்பதற்காக 27 மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்கிறது. அசாம் மாநிலத்தில் 2400 காண்டா மிருகங்கள் இருக்கின்றன. அதை விட 2 மடங்கு அதிகமாக யானைகளும் இருக்கின்றன. எனவே இந்த புதிய முயற்சியை இங்கு எளிதாக செயல்படுத்த முடியும். நான் கோஃபிட்டோரா சரணாலயத்திற்கு அருகில்தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கு தெருக்களில் சாதாரணமாக விலங்குகள் நடமாடும். மழைக்காலங்களில் அவை எங்களது வயல்களுக்குள் உணவு தேடி வரும். நாங்கள் காலையில் கண்விழித்து பார்க்கும் போது அவை எங்கள் வயல்களில் மேய்ந்து கொண்டிருக்கும். விலங்குகளும் மனிதர்களும் இங்கு அருகருகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். விவசாயிகளின் வயல்கள் யானைகளினாலும் காண்டா மிருகங்களினாலும் பெருமளவில் சேதமடைகின்றன. மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகரித்திருக்கும் தற்போதைய சூழலில் விலங்குகளின் எச்சங்களை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவது அவற்றுடன் ஒன்றி வாழ்வதற்கான ஒரு முயற்சியாகும். இது அங்கிருக்கும் மக்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கிறது. ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த காகிதங்களின் விற்பனை வெகுவாக குறைந்துள்ளது. இருப்பினும் வன உயிர் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் எச்சங்களிலிருந்து மக்கள் வருமானம் பெற உதவுவது ஆகியவற்றிற்கு ஒரு பாலமாக இருக்க இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தப் போவதாக எல் ரைனோ நிறுவனம் தெரிவிக்கிறது. இந்த முயற்சி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.